நாக்பூரில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பிளாட்ஃபார்ம்லேயே 70 ருபீஸ்க்கு வெஜ் தாலி வாங்கியிருக்கோம். இட்லி எக் பிரியாணிலாம் கூட இருக்குது. 50 ரூபா வந்து இட்லி, எக் பிரியாணி 50, வெஜ் தாலி 70, சமோசாலாம் இருக்குது. உங்களுக்கு அது தெரியுதான்னு பாருங்க, டைமண்ட் கிராஸிங் அந்த பில்டிங், ஒயிட் பில்டிங் பக்கத்தில் இருக்கு, அதுதான் டைமண்ட் கிராஸிங். ஜெய்ப்பூர் சென்னை சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ். அண்டு மீல் மேக்கர் மாதிரி கொடுத்துருக்காங்க, சன்னா கிடையாது மீல் மேக்கர். அண்டு வந்து தால் சாதாரண 2 வாங்கியிருக்கோம், தென் எக் பிரியாணியுமே 2 வாங்கிட்டோம். எக் பிரியாணியுமே 2 வாங்கிட்டோம். ரைஸ்லாம் வேகவே இல்லை சொல்ல போனால், ரொம்பவே மோசமாக இருந்தது நம்ம சாப்பாடு. பெட்டர் நீங்கள் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருந்தால் ஒன்று, நாங்கள் பேண்ட்ரியில் சுமாராக இருக்கும்னு நினச்சினா வெளியே வண்டாரத்தில் வாங்கினோம், ரயில்வே ஸ்டேஷன்லேயும் அவ்வளோ இதாக இருந்துச்சு, டேஸ்ட்டே இல்லாமல் பெட்டர். நாங்கள் தப்பு பண்ண பேச ட்ரெயின்லேயே வாங்கியிருக்கலாமோ, ட்ரெயினில் அந்த எக் பிரியாணி விற்போம் 80 ரூபாய்க்கு, அதுவே நல்லாயிருக்கும். வெளியே போய் இவனோட பெட்டராக இருக்கும்னு வெளியே வாங்கின பிளாட்ஃபார்மில் ரொம்பவே ஒஸ்ட்டாக இருந்துச்சு சாப்பாடு. சொல்ல அப்படியே கீழே தூக்கி தான் போட்டோம் நாங்கள் சாப்பாடு. யாராச்சும் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருந்தால் தமிழ்நாட்டில் பெட்டர் பேண்ட்ரி ட்ரை பண்ணுங்கன்னு சொல்ல மாட்டேன். பெட்டர் வீட்டில் இருந்து கொண்டு வரதே ரொம்ப பேர், சப்பாத்தியோ இல்லை புளிசாதமோ இந்த மாதிரி கொண்டு வந்துக்கோங்க. நாங்கள்னா பேச்சுலர்ஸாக போகிறனால இதெல்லாம் எதுக்கு அலைச்சல். ஆக்சுவலாக நாங்கள் ப்ரெட்டெல்லாம் கொண்டு வந்திருக்கோம், ப்ரெட்டு நூடல்ல தான். பட் மத்தியானம் லஞ்ச் சரியாக சாப்பிட்றதுனால நல்லா இல்லைன்னா தூக்கி போட்டோம் மறுபடியும், அதுதான் சாப்பிட்றோம் நாங்கள் ப்ரெட்டு நூடல்லாம் வீட்டில் தான் சாப்பிட்றோம். வந்து பார்த்தீங்கன்னா நான் திருப்பதிலிருந்து பெட்டரும் மட்டரும் பீனட் பட்டரும் கொண்டு வந்துட்டேன். ஏன்னா நம்ம ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறதுனால பெட்டர் இந்த மாதிரி நீங்களும் கேரி பண்ணுற லாங் டிஸ்டன்ஸ் போகிறனால இதெல்லாம் கேரி பண்ணுறது ரொம்ப நல்லது. நம்ம ஃபுட்டை வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது, ஒரு சில டைம் நல்லாயிருக்கும் ஒரு சில டைம் நல்லாயிருக்காது. ஸோ ஏதோ பசிக்கு இப்படி சாப்பிட்டுக்கலாம் நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி, இல்லை மார்னிங்.
மெட்ராஸுக்கு முன்னாடி வண்டி ஒரு சும்மா நிப்பாட்டி வச்சுருக்காங்க. ஒரு ஆள் வந்து பாம்ப்ளெட் மாதிரி கொடுத்துட்டு போயிட்டே இருக்காரு. இதில் வந்து பார்த்திங்கன்னா நைட்டு நம்ம போபாலில் டின்னருக்கு என்ன வேணுமோ கூட இங்கே போட்டிருக்கு, என்னென்ன டிஷ்ஷஸ் இருக்குதுன்னு. இது ஃபோன் பண்ணி நம்ம பிஎன்ஆர் நம்பர் சொல்லிட்டா, கோச் நம்பர் சொல்லிட்டா நம்ம போபாலில் வாங்கிக்கலாம். கொண்டு வந்து இதிலே சர்வ் பண்ணிடுவாங்க. நாங்கள் மோஸ்ட்லி இதான் பிளான் பண்ணலாம், இதான் நைட் டின்னருக்கு இப்படியே சொல்லிடலாம்னு தான் பார்த்துட்ருக்கோம். என்ன ஆர்டர் பண்ணுறதை நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் அப்புறமா. பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம 4 மினிட்ஸ் டிலேவோட இட்டார்சி ஜங்ஷன் வந்து ரீச் பண்ணிட்டோங்க. இதோட ஸ்டேஷன் கோட் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ET. அதாவது இவ்வளோ நேரம் நம்ம சென்ட்ரல் ரயில்வே, அதாவது மகாராஷ்டிராக்குள்ளே ட்ராவல் பண்ணிட்டு இருந்தோம், இப்போ வந்து மத்திய பிரதேஷ்குள்ளே என்டர் ஆகிட்டோம். அதாவது இது வெஸ்ட் சென்ட்ரல் ஜோன் சொல்லுவாங்க, வெஸ்ட் சென்ட்ரல் ரயில்வே ஜோன் சொல்லுவாங்க இது. ஸோ இட்டார்சியிலிருந்து நம்மளோட அடுத்த ஹால்ட் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நைட்டு பூபால் தான், 8:30 மணிக்கு. ஸோ ஒரு இங்கே 2.5 ஹவர் நான் ஸ்டாப் ரன் இருக்க போது நம்மளோட டின்னரை பற்றி சொல்லியிருப்பேன் உங்களுக்கு. அந்த பாம்ப்ளேட்டில் சொல்லிட்டோம், அவங்க வந்து இட்டார்சியிலே போட் பண்ணுறதா சொல்லிட்டாங்க. இப்போ வாங்கிட்டு என்ன இருக்குன்றதை கூட உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுறேன். சென்னை டு நியூடெல்லிக்கு இந்த தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 4th fastest ட்ரெயின். அதாவது ஃபஸ்ட்டு வந்து ராஜதானி, கரிப் ரத் அண்ட் டொரண்டோ, இந்த மூணுக்கு அப்புறம் தான் இந்த தமிழ்நாடு எக்ஸ்பிரஸுக்கு இருக்குதுங்க. இந்த இட்டார்சியிலே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பூரி, பிரெட் ஆம்லெட், சமோசா எல்லாம் ஈவினிங் ஸ்நாக்ஸ்லாம் விற்கிறாங்க. எக் பிரியாணி இதெல்லாம் வாங்கிக்கலாம். நீங்கள் நிறைய பேர் இங்கே தான் வாங்கிட்டு இருக்காங்க. காலுக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா போபால் ஜங்ஷன் வந்து ரீச் பண்ணிட்டாங்க. ஒரு 5 மினிட்ஸ் டிலேவோடு தான் வந்திருக்கு வண்டி.
ஆன் டைத்துக்கு நம்ம வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பூபால் ஜங்ஷன் வந்து ரீச் பண்ணிட்டோம். இதோட ஸ்டேஷன் கோடு வந்து பிபிஎல். அண்ட் இங்கே வந்து 10 மினிட்ஸ் ஹால் இருக்கு இந்த வண்டிக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் சென்னையிலேருந்து நம்ம இப்போ பூபால் வந்து டோட்டலாக 1500 கிலோமீட்டர்ஸ் நம்ம கவர் பண்ணியிருக்கோம். நம்ம சென்னையிலேருந்து டெல்லிக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா டெய்லி ட்ரெயின்ன்றது பார்த்தா ரெண்டே ரெண்டு தாங்க. ஒன்று தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ், ஒன்று ஜிடி அதாவது கிராண்ட் ட்ரங்க் எக்ஸ்பிரஸ். அது மட்டும் இல்லாமல் வீக்லி ட்ரெயின்ஸும் இருக்குது. கரிப் ரத் அண்ட் ராஜதானி அண்ட் டொரண்டோ அண்ட் திருக்குறள் எக்ஸ்பிரஸ் அண்ட் அந்தமான் எக்ஸ்பிரஸ் அண்ட் பாண்டிச்சேரி நியூடெல்லி மதுரை சண்டிகர் எக்ஸ்பிரஸ் இதெல்லாமே வீக்லி ட்ரெயின்ஸுங்க. எட்டே காலுக்கு பூபால்ல இருந்து டிபார்ச்சர் ஆயிடுச்சுங்க நம்ம. என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா ரைஸு, சப்பாத்தி அண்டு தால் அண்ட் கிரேவிஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க, ஊறுகாய் கொடுத்துருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பூபால் ரயில்வே ஸ்டேஷனில் டோக்ரா சேல்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பிளேட் 30 ருபீஸ்ன்னு வாங்கினோம். எப்படி இருக்குதுன்னா நார்த் சைடு வந்து தான் கிடைக்கும், நம்ம சைடுலாம் அவ்வளோ கிடைக்க மாட்டேங்குது. ஸோ அதனால் புதுசாக அவங்க ஊர் சைடு வந்தனால அவங்க டிஸ்ட்டு நம்ம ட்ரை பண்ணலாம் எப்படி இருக்குதுன்னு தான் பார்த்து ஸ்பேஸ் வாங்க. நிறையா கூட சேல் பண்ணுவோம், போகா கச்சோரி சமோசா நிறையா வச்சுட்டு இருந்தாங்க பூபால் ரயில்வே ஸ்டேஷனில். நீங்கள் யாரும் பூபால்லாம் வந்து ஃபுட்டை பற்றி கவலையே வேணும், நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது, வெரைட்டிஸு தாராளமாக ஃபுட்டெல்லாம் வாங்கி சாப்பிடலாம். பூபால் தாண்டி நம்மளோட டின்னரை முடிச்சிட்டோங்க. ஸோ இட்டார்சிலே கொடுத்துட்டானுங்க டின்னரு. பட் நம்ம சாப்பிட்டது வந்து பார்த்திங்கன்னா பூபால் தாண்டி தான் 8:30 மேலே தான் சாப்பிட்டோம். காலையில் சாப்பிட்டதோட சரி, மத்தியானம் சாப்பிட்டதோட சரி, நைட் சாப்பிட்டது கொஞ்சம் ஆறுதலாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஓரளவுக்கு உப்பு காரம்லாம் இருந்துச்சு. ஸோ மத்தியானம் சாப்பிட்டதெல்லாம் ரொம்பவே மோசம்னு சொல்லுவோம். அதுக்கு இது கம்பேர் பண்ணால் கொஞ்சம் பெட்டராக தான் இருந்துச்சு. பட் என்னென்னா அந்த பாம்ப்ளேட்டில் இருக்கிற டிஷ்ஷஸ் எல்லாம் வரும் மட்டும் நினைக்காதீங்க. அந்த பாம்ப்ளேட்டில் பன்னீர் கிரேவிலாம் போட்டுருந்துச்சு. பட் அதெல்லாம் எதுவுமே இல்லை, வெறும் ஆளு குருமம் உருளைக்கிழங்கு குருமம் மட்டும்தான் கொடுத்துருந்தாங்க. சப்பாத்தி கொஞ்சம் ரைஸு கொஞ்சம் தால் அவ்வளோதான் ஊறுகாய். ஓகே மத்தியானம் சார் இந்த டே இன்றைக்கி டே ஃபுல்லாக நைட் சாப்பிட்ட டின்னர் தான் ஓரளவுக்கு கொஞ்சம் சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு சொல்லப்போனால். நம்ம இந்தியன் ரயில்வேஸில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டேட் நேம் வச்ச ட்ரெயின் எதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் தாங்க. இந்த தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் நேம் வச்சது பிறகு தான் நியூடெல்லியிலேருந்து ட்ரிவாண்ட்ரம் போகிற கேரளா எக்ஸ்பிரஸ் ஆகட்டும், பெங்களூர்லேருந்து டெல்லி போகிற கர்நாடக எக்ஸ்பிரஸ் ஆகட்டும், விசாகப்பட்டினத்துலேருந்து டெல்லி வர ஏபி எக்ஸ்பிரஸ் அது ஆந்திரப்பிரதேஷ் எக்ஸ்பிரஸ் ஆகட்டும் அண்ட் விஜயவாடா அண்ட் ஹைதராபாத்லேருந்து டெல்லி வர தெலங்கானா எக்ஸ்பிரஸ் ஆகட்டும், இந்த மாதிரி ஸ்டேட் நேம் வச்ச எக்ஸ்பிரஸை ஃபஸ்ட்டு தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் வச்ச பிறகு தான் மற்ற ட்ரெயின்ஸ்க்கெல்லாமே வைக்க ஆரம்பித்தாங்க ஸ்டேட் நேமு. நம்மளோட அடுத்த ஹால்ட் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா வீராண்ணா லக்ஷ்மிபாய் ஜான்சி. அது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நைட் 12:30 வரப்போகுதுங்க. ஸோ 1:30 வரைக்கும் நான் முடிக்க போகிறதில்லை. இப்பயே மணி ஆல்மோஸ்ட் 9:30 ஆயிடுச்சு. நாங்கள் தூங்க போயிட்டு விடிக்காலையில் நம்மளை மீட் பண்ணுறோம். அதாவது ஏர்லி மார்னிங் ஷார்ட்ஸ்லாம் 1:30 ஆல்ரெடி சென்னையிலேருந்து டெல்லி வரைக்கும் 1:30 தான் வண்டி சும்மா பிச்சு தான் போயிட்டு இருக்கு நான் ஸ்டாப்பாக. ஸோ ஏர்லி மார்னிங் 1:30 ரைடு ஃபீல் பண்ணலான்னு தான் நாங்கள் இப்போ தூங்க போயிட்டு காலையில் உங்களை மீட் பண்ணுறோம். குட் நைட்.
வெரி குட் மார்னிங் மக்களே, ஒரு 1 hour 10 minutes டிலேயோட நம்ம ஹஜ்ரத் நிஜாமுதீன் வந்து ரீச் பண்ணிட்டோம். ஸோ டெல்லியில் வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா இதுவும் ஒன் ஆஃப் த டெர்மினஸ்னு சொல்லலாம். இப்போ எப்படி நம்ம பெங்களூருக்கு பெங்களூர் கண்டோன்மெண்ட், யஷ்வந்தபூர் பெங்களூர் சிட்டி, நம்ம சென்னைக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சென்னை எக்மோர், சென்னை சென்ட்ரல், தாம்பரம் அன்ற மாதிரி, அதே மாதிரி தான் டெல்லிக்கும் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ஹஜ்ரத் நிஜாமுதீன் ஒரு டெர்மினல். இங்கேருந்தும் நிறையா ட்ரெயின்ஸ் கிளம்பும் உங்களுக்கு. நம்ம டெல்லியை பொறுத்த வரைக்கும் பார்த்துக்கிட்டிங்கன்னா டோட்டலாக 5 ரயில்வே ஸ்டேஷன்ஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க. என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா டெல்லி நியூடெல்லி அண்ட் ஹஜ்ரத் நிஜாமுதீன் அண்ட் ஆனந்த் விகார் அண்ட் டெல்லி ஷராய் ரோஹில்லா, மொத்தமாக 5 ரயில்வே ஸ்டேஷன்ஸ் இருக்குது இந்த டெல்லியை பொறுத்த வரைக்கும். இல்லைன்னா பக்கத்து பக்கத்துலேயே சொல்ல போகிறோம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தாங்க இந்தியாஸே ஃபஸ்ட்டு ஃபாஸ்டஸ்ட் ட்ரெயின்னு சொல்ல அழைக்கப்படுற கதிமான் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ். இதோட டாப் ஸ்பீடு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 160 km/h. இப்போ நம்ம டெல்லிக்குள்ளே என்டர் ஆகிட்டோங்க. என்டர் ஆனவொடனே பார்த்தீங்கன்னா சூப்பராக ஒரு வரவேற்பு. இந்தியா ஃப்ளாக் போட்ட லோகோ, அது இந்தியா ஃப்ளாக் கலரில் இருக்கிற ஒரு லோகோ போயிட்டுருக்கு முன்னாடி. இங்கே உள்ளே வந்ததுமே நமக்கு இந்தியா ஃப்ளாக் போட்ட அந்த லிவரி, இந்தியா ஃப்ளாக் டீசல் லிவரி, ஒரு டீசல் லோகோ இருக்கு. உள்ளே வந்ததுமே இண்டிபெண்டன்ஸ் ஒட்டி வந்துட்டுருக்கோம். நல்லா அன்புடன் வரவேற்கிறது. ஸோ ஃபைனலாக நம்ம வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 1 hour 15 minutes டிலேவோட நியூடெல்லி வந்து ரீச் பண்ணியாச்சுங்க. அதாவது நம்ம பயணம் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டின் தலைநகரமான சென்னையிலேருந்து ஆரம்பித்து இந்தியாவோட தலைநகரமான டெல்லிக்கு வந்து ரீச் பண்ணிட்டோம். ஸோ ஃபஸ்ட் டைம் டெல்லிக்கு வந்திருக்கோம், அது நம்ம தமிழ்நாடு எக்ஸ்பிரஸில். ட்ரெயினை பொறுத்த வரைக்கும் குறையே இல்லை, நல்லா தான் இருந்துச்சு, ஸ்பீட் ஆகட்டும். பட் லாஸ்ட் அந்த ஜான்சி தாண்டி தான் கொஞ்சம் டிலே ஆரம்பிச்சது. பட் நாக்பூர் அதெல்லாம் 1:30 தான் வந்துச்சு. ஸ்பீடை பொறுத்த வரைக்கும் சொல்லவே வேணும், 1:30 போனால் வண்டி ஒரு ஷேக்கும் தெரில, ஒன்றுமே தெரில. அண்ட் மெயினாக சொல்ல போனால் அந்த நாக்பூர்லேருந்து பூபால் இட்டார்சி இந்த செக்ஷன் காட் செக்ஷன் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. மெயினாக அதை பாருங்கள், அந்த செகண்ட் பார்ட்டில் வரும் இந்த விளாகில். ஸோ செகண்ட் பார்ட்டில் ரொம்ப பேசியிருக்க மாட்டேன், கவரேஜ் தான் ரொம்ப பண்ணியிருப்பேன். எதனாலனா அந்த செக்ஷன் எப்படி இருக்குன்றது மெய் ஃபஸ்ட் பார்ட்லேயே மோஸ்ட் ஆஃப் த டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருப்பேன். ஸோ செகண்ட் பார்ட்டில் அந்த சீனிக் வியூஸ் மட்டும்தான் கவர் பண்ணியிருக்கோம். அண்ட் இந்த ஜெர்னியில் நம்ம கூட ட்ராவல் பண்ணி இந்த ட்ராவல் வித் அரவிந்த்ராஜ் ப்ரோ அண்ட் பரத் ப்ரோ, அவங்களோட ஒப்பீனியன்ஸும் கேட்கலாம், எப்படி இருந்துச்சு இந்த தமிழ்நாடு விளாகு? எனக்கு பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக இருக்கட்டும், எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா குறையில்லாமல் வந்துட்டோங்க. நம்மளுக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா குவாலியருக்கு அப்புறம் தான் டிலே வச்சு தவிர மற்றபடி வண்டி பக்கா மாசுங்க, மாசு கிளாசிக்கு எல்லாமே. ஏன்னா நம்ம சென்ட்ரல் ஸ்டேஷன் போட்டோன்னா எம்ஏஎஸ் ஃபாஸ்ட்டாக சொல்லுங்க மாஸ். ஸோ மாசான ஜேர்னியை அந்த மாசான ஸ்டேஷன்லேருந்து ஆரம்பித்து மாசாக பண்ணியாச்சு, ரொம்ப அருமையாக இருந்துச்சுங்க. ஏன்னா ஸ்பீட் எல்லாமே 1:30 அதெல்லாம் நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம். மெயினாக அவர் சொன்ன மாதிரி என்ன, இட்டாசி பூபால் செக்ஷன்லாம் தரமாக இருந்துச்சு, ஃபஸ்ட் ட்ரெயின் தான் நல்லாயிருக்கு. சரி, இதோட இந்த விளாக் நான் முடிச்சுக்கிறேங்க. ஸோ இதுக்கப்புறம்லாம் ஷார்ட்ஸில் வரும். நம்ம சேனலில் புதுசாக யாரும் வந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கீழே லைக் அண்ட் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா டெல்லியில் என்னென்ன ஒரு ஒன் டே இதெல்லாம் ஷார்ட்ஸாக எடுத்து நாங்கள் அப்லோட் பண்ணுறோம். ஸோ ட்ரெயின் விளாக் மட்டும்தான் ஃபுல் விளாகாக வரும் உங்களுக்கு. ஓகே, பாய் பாய்.